الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط قال نبينا صلى الله عليه وسلم إذا دخل شهر رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم وسلسلت الشياطين أو كما قال صلى الله عليه وسلم قال أيضا ما طلب لا إله إلا الله قد مخلصا إلا فتحت له أبواب السماء حتى إلى العرش ما اجتنب الكبائر أو كما قال نبينا صلى الله عليه وسلم الحمد لله الله لي மாபெரும் உதவியினாலும் கருணையினாலும் மாபெரும் ஒரு பரக்கத்து வாய்ந்த நன்மைகளை அள்ளி தந்த மாதத்தை இழந்தவர்களாக கடந்தவர்களாக அதில் நன்மைகளையும் ஏராளம் செய்தவர்களாகவும் மன வருத்தத்தோடு சங்கடத்தோடு அந்த ரமலானை நாம் இழந்திருக்கிறோம், நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறோம், அது நம்மை கடந்துவிட்டது என்கிற ஒரு தேக்கமும் நம்மிடத்தில் இருக்கும். நிச்சயமாக மீண்டும் வாய்ப்பு அடுத்த வருடம் நமக்கு கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்போடும் ஆர்வத்தோடும் அதே போன்று பயத்தோடும் ரமலானில் நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் நம்முடைய நாள்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாளில் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்குமாக நாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தியை நினைவூட்டுவதற்காக ஆசைப்படுகிறேன். சூரத்துல் ஆறாம் ஏழாவது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறி நம்முடைய அத்தாட்சிகளை பொய் என்று கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் ஒருபோதும் திறக்கப்படவே மாட்டாது. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழைவது போன்ற இயலாத ஒரு காரியமாகும். குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலிதான் கிடைக்கும் என்று அல்லாஹ் இப்படி எச்சரிக்கையோடு சொல்லுகிறான். இந்த வசனத்தில் நமக்கு பல பாடங்கள் உண்டு. முதலாவதாக கல்லபு பி ஆயாச்சினா, அல்லாஹ் சொல்லுகிறான் நம்முடைய வசனங்களை பொய் என்று சொன்னவர்கள். ஆயாச் என்பதற்கு அறிஞர்கள் தப்சீர்களை சொல்லுகிற போது நேரடியாக குர்ஆன் வசனம் என்கிற அர்த்தமும் உண்டு, அதுபோன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்கிற அர்த்தமும் உண்டு. அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் அத்தாட்சிகள் என்கிற அர்த்தமும் உண்டு என்று சொல்கிறார்கள்.
இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான். அதையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த ஜும்மாவில் சில விஷயங்கள் சொல்லப்படும். சிலருக்கு நெருடலாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், ஏன் இது தேவையில்லை என்று கூட தோன்றும். இருந்தாலும் ஒரு வரம்பிற்கு நின்று நாம் உண்மையை சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இதை கடந்து செல்வோம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சொல்கிறான், ஒருபோதும் எனக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படவே படாது. எந்த அளவுக்கு ஊசி இருக்கிறது அல்லவா, அந்த ஊசியுடைய துவாரத்தில் ஒரு மாபெரும் படைப்பான ஒட்டகம் நுழையுமா? எந்த அறிவாளியும் புத்திசாலிகளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எந்த டெக்னாலஜி வந்தாலும் அந்த ஊசியுடைய அளவு இவ்வளவு தான் இருக்கும், ஒட்டகத்தின் படை பிரமாண்டமான அமைப்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அது சாத்தியப்படாது. அது இறைவனால் மட்டும் முடியும், அல்லாஹால் மட்டுமே முடியும். அது இறைவனால் மட்டும்தான் முடியும் என்பது நாம் அறிந்த உண்மை. இப்படி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், வானத்தின் கதவுகள் திறக்கப்படவே வராது என்று சொல்லுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தினுடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்படுகின்றன என்றார்கள். ஒரு வாசல் கூட திறக்கப்படாமல் இல்லை என்பதை சொல்லுகிறார். மேற்கொண்ட வசனத்தில் ஊசியின் காலில் ஒட்டகம் நுழைகின்றவரை வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. யாருக்கு? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய் என்று கூறி ஆணவத்தோடு கர்வம் பிடித்து நடக்கிறார்கள் அவர்களுக்கு, மறுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு. இந்த ஹதீஸிலே வருகிறது, ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை நாம் முதலில் எடுத்துக் கொள்வோம். ரமலான் முழுவதும் முழுக்க முழுக்க நாம் எல்லாம் இந்த வருடம் 30 நோன்புகளை பிடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 30 நாட்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக வானத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். இதுதான் யதார்த்தம். இதை ஒத்துக்கொள்கிறோம். ரமலான் முடிந்துவிட்டாலும் மீண்டும் வானத்தின் வாசல்கள் பூட்டப்படுகின்றன. ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் அவ்வப்போது செய்கிற சில காரியங்கள் மூலமாக, அந்த அமல்களின் காரணமாக அல்லாஹ் வானத்தின் வாசல்களை திறக்கின்றான். எப்படி சொர்க்கத்திற்கு சாவி தொழுகையோ, சொர்க்கத்தை திறப்பதற்கு எந்த அமல்களை வேண்டுமா செய்திருப்போம். ஆனால் அந்த சுவரத்திற்குள்ளே நுழைய வேண்டுமானால் கடமையான ஐவேளை தொழுகை இருக்க வேண்டும். அதுதான் சுவனத்தை திறக்கும். அஸ்ஸலாத்து மிஃதாஹுல் ஜன்னா, எல்லோருக்குமே தெரியும் இந்த செய்தி. சுவனத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவியாக தொழுகை இருக்கிறது. எவ்வளவு நன்மைகளை நாம் சுமந்து வந்திருந்தாலும் அல்லாஹுடைய கருணை உண்டு, அதுவேறு. அல்லாஹுடைய பொருத்தம் அதுவேறு. அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்குத்தான். ஆனால் தொழுகை என்பது சரியாக இருந்தால் அதை சாவியாக பயன்படுத்தி சுவனம் நுழையலாம் என்பது ஹதீஸ். அதுபோல சில அமல்கள் உண்டு. அந்த அமல்களை நாம் செய்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற வேளையில் அவர்களுக்காக அந்த அமலின் காரணமாக அல்லாஹ் வானத்தின் வாசல்களை திறக்கின்றான். இப்படி ஏராளமான செய்திகள் உண்டு. நான் குறிப்பிட்ட அதிகபட்சமாக ஒரு 13 செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் இந்த அமலை செய்வதற்கு சில இடங்கள் மட்டும் நமக்கு தகுதி கிடையாது, சில இடங்களில் மட்டும் நாம் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது என்ன? கழிவறையில் நாம் இருக்கிற பொழுது நாம் சில திக்ர்களை சொல்ல முடியாது. பொதுவாகவே திக்ர் சொல்ல முடியாது, திக்ரை செய்ய முடியாது, கூடாது. ஆனால் மற்ற நேரங்களிலோ அதற்கு ஒரு தேவையில்லை, அதற்கென்று ஒரு நேரம் இல்லை. எல்லா நேரங்களிலும் செய்யலாம், எல்லா இடங்களிலும் செய்யலாம் திக்ரை பொறுத்தவரை. அதிலும் குறிப்பாக மிக ஏற்றமானது, மிக முதல்தரமானது, லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யாரும் ஒரு எந்த ஒரு அடியான் எந்த ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவருக்காக வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது என்றார். ஆதர் நிகழ்வது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே நடத்திவிடுகிறோம்.
இந்த கலிமாவை சொல்வதன் மூலமாக வானத்தின் வாசலை திறப்பதற்கு இந்த கலிமாவை கொண்டு நாம் போராடுகிறோம். சர்த்து என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அவர் பெரும்பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், பெரும்பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருக்காக வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. முதல் விஷயம் இது. நிறைய நிறைய பாடங்கள் நமக்கு உண்டு. பெரும்பாவங்களை நாம் தவிர்ந்து மன தூய்மையோடு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லுகிறோம், நினைக்கிறோம் என்றால் அதற்கான வெகுமதி என்ன, பெருமதி என்ன? வானத்தின் கதவு திறக்கப்படுகிறது. வானத்தின் கதவு திறக்கப்பட்டால் என்ன, நேரடியாக நமக்கும் ரப்புக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை, எந்த திரையும் கிடையாது. அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிற பொழுது அல்லாஹுடைய இந்த செய்திகள் நமக்கு தெரிந்திருக்கும். மீண்டும் நினைவூட்டுகிறேன், இறை தூதர் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள், சஹாபா பெருமக்களும் பின்னால் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய தூதர் ஆரம்பமாக தக்பீரை தஹ்ரீமா சொல்லி தொடர் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு 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 சஹாபி அவரும் தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கபீரா வஸ்பஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா என்று சத்தமாக சொல்லி விடுறார். இந்த நமக்கு இது பெருநாளைக்கு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதில் சில பேர் அதையும் சொல்வது கிடையாது. தக்பீரை கூட இன்றைக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு பல சட்டங்களை பல பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை பெருமைப்படுத்துவது என்ன தடை? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கபீரா வஸ்பஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா என்று தக்பீரை தஹ்ரீமா சொல்லி விட்டு சனாவாக ஓதுகிறார். இறை தூதர் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு கேட்டார்கள், மன் காயில், மனில் காயில், யார் இதை சொன்னது? அப்ப அந்த சொன்ன நபர் சொன்னார்கள், அன யா ரசூலுல்லாஹ் وَمَا أَرَسِ إِلَّا الْخَيْرِ فَقَالْ رسول الله صلى الله عليه وسلم نَنْ عَجِبْتُ لَهَا نَنْ جِيَنْدُ مُوَيْ بِتَنْ رَعَلْ نَنْ عَجْرِيَ پَتْتُ بُونَيْنِ نَنْ عَجْرِيَ مَعِنْدُ بِتَنْ رَعَلْ نِكَتْتِرِمْ صَحَابَ பின்னால் இந்த தொழுகிறார்கள். இன்னொரு சகாபி இந்த வார்த்தையை சொல்லி முடித்ததுதான் அவர் சொல்லி முடித்து ரசூலுல்லாஹ் தொழுகையை முடித்து விட்டு கேட்டார்கள், மணி ஹாயில் கதா வ கதா மன் ஹால ஹாதிஹில் கலிமத கதா கதா என்று சொன்னார். யார் இந்த வாசகத்தை என்னென்ன வாசகங்களை சொன்னது யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த பெருங்கொண்ட கூட்டத்தில் இருந்து தோழர் இருந்தார், அல்லாஹுடைய தூதரே நான் தான் என்றார்கள். பதில் என்னவாக இருந்தது? நான் ஆச்சரியப்பட்டு போனேன், வியந்து போய்விட்டேன். காரணம், இந்த வாசகத்திற்காக لقد فتحت لها ابواب السماء என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் فلم ينجن لها دون العرش, அரிசை சென்று அடைவதற்கு எந்த தடையும் கிடையாது. இந்த கலிமாவை சொன்னவர் நேரடியாக அரிசை சென்று சென்று விட்டது, நேரடியாக அரிசிக்கு சென்று விட்டிருந்தார்கள். நாம் சொல்லக்கூடிய வாசகங்களின் மூலமாக மாபெரும் நிகழும் அரிசில் வரையும் சென்று அடைகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும், தஅவத மஸ்லூம், ஒரு பாதிக்கப்பட்டவரை பிரார்த்தனை, பாதிக்கப்பட்டவர் செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறான் என்றால் மேகங்களை எல்லாம் நகர்த்துகிறான். மேகங்களை எல்லாம் நகர்த்தி இந்த பாதிக்கப்பட்ட அடியாருடைய பதுவாவை ஏற்பதற்காக வானத்தின் வாசலை திறந்துவிடுகிறார். அந்த அடியாருடைய பதுவாவிற்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த தடையும் திரையும் கிடையாது. ஆனால் நாமும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக புறம் பேசுவதும் அவதூறு சொல்வதும் விட்டு கட்டுவதும் இன்னும் குரலாக சொன்னால் நவீன விஷயம் கூட உண்டு. இரண்டாவது சொத்துவாரில் நான் நினைவு ஊட்டுகிறேன். சர்வசாதாரணமாக இன்றைக்கு நம் கைகளில் இருக்கின்ற இந்த மொபைலை பயன்படுத்தி அல்லது நாலு பேர் நம்ம கூட பேசினா நம்ம எவ்வளவு சர்வசாதாரணமாக பிறரை பற்றிய செய்திகளை உண்மையாக இருந்தால் கூட புறம் பேசுவதற்கு அனுமதி உண்டா? அவதூறும் இட்டுக்கட்டுவதும்
அல்லாஹ் போதுமான. ஒருவேளை இப்படி நாம் செய்யக்கூடிய இந்த விஷயம், பேசக்கூடிய செய்தி சம்பந்தப்பட்டதற்கு நேரடியாக அவர் காதில் விழுந்து விட்டால், அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்து விட்டார்களே என்று ஒரு வார்த்தை நாம் எல்லாம் பயப்படுகிறோம். நாம் இணைவித்து விடக்கூடாது, பெரும்பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது, ஜினாவில் ஈடுபட்டு விடக்கூடாது, வட்டியில் இருந்து விடக்கூடாது, தொழுகை விட்டு விடக்கூடாது. நல்ல எண்ணம், நல்ல முயற்சி, நல்ல ஆர்வம், அதே போன்றுதான் பிறருடைய பாவத்தையும் நாம் சுமந்து விடக்கூடாது. தெரிந்தே சுமந்து விடக்கூடாது. நாவை அடக்குகிற படத்தில் இன்றைக்கு நம்ம நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இந்த இன்சிலாரி கராச்சி, இதுவும் இறைத்தோர் காலத்தில் நடந்த சம்பவம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மக்ரிப ஃபரஜஅ மன் ரஜஅ வஅஃப்த மன் அஃப்த ஃபஜஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்ரிஅன் கத் ஹஃபஜஹு நஃப்ஸ் வகத் ஹஸர அன் ركبتيه فقال ابشروا هذا يقول انظروا الى عبادي قد خلوا فريضه وهم ينتظرون اخرى என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபை தொழ வைக்கிறார்கள். சஹாபா பெருமக்களும் தொழுகிறார்கள். இறைத்துடன் தொழுகை முடித்து வீட்டுக்கு செல்கிறார்கள். பல சஹாபா பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை தொழுது சுன்னாவை தொழுது சென்று விடுகிறார்கள். சிலர் பள்ளியில் அப்படியே தங்கி விடுகிறார்கள். மகரிபு தொழுது இஷாவுடைய தொழுகைக்காக அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். தொழுகை எதிர்பார்த்து மிக வேகமாக ஓடி வருகிறார்கள். அதிர் வருகிறது, மிக விரைவாக விரைந்து வருகிறார்கள். அவர்களை எப்படி வர்ணிக்கிறார்கள் அதிர்ச்சியில, அவர்கள் அவருடைய மூச்சு காற்றிருக்கல்லவா, வேக வேகமாக மூச்சு இறைக்கிறது. இறை தூதர் மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய கீழாடையை தங்களுடைய முழங்காலுக்கு மேலாக தூக்கி பிடித்தவர்களாக விரைந்து ஓடி வருகிறார்கள். வந்து இறிவிற்கு கொள்ளுங்கள். யாரை பார்த்து, மகரிபை தொழுதுவிட்டு பள்ளியில் அமர்ந்து இஷாவுடைய தொழுகை எதிர்பார்த்து காத்திருந்தார்களே அவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு நற்செய்தி. ஏனெனில் நீங்கள் அமர்ந்திருந்த காரணமாக அல்லாஹ் இந்த நேரத்தில் வானத்தின் ஒரு கதவை திறந்து வைத்துவிட்டான். பொதுவாகவே நம்முடைய வாழ்நாளில் பெரும்பாலும் இயலாத காரியங்களில், முயற்சி எடுத்து செய்ய முடியாத விஷயங்களில் நாம் கவனக்குறைவாக அலட்சியமாக விட்டு செல்கிற காரியம் இது ஒன்று. ஏதாவது ஒரு மீட்டிங், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூடுமான அளவில் பார்த்தோம், ரமலானில் இறைச்சி காத்திருந்தால் இப்படித்தான் நம்மால் இந்த அமல்களை செய்ய முடிகிறது. சில நேரம் விதிவிலக்காக பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, பள்ளியில் இமாம்களாக இருந்தாலும் சரி, முஅதின்களாக இருந்தாலும் சரி, ஃபஜ்ர் தொழுவதற்கு பிறகு லுஹர் வரை பள்ளியில் இருக்க முடியுமா? நடைமுறை வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது, பொருளாதாரத்தை தேட வேண்டும். அடுத்ததாக லுஹருக்கும் அசருக்கும் பிறகாக இருக்க முடியுமா? அசருக்கும் மகரிபுக்கும் பிறகாக இருக்க முடியுமா? மகரிபுக்கும் இஷாவிற்கும் பிறகாக முடியுமா? முடியும், சாத்தியப்படும். இந்த சுன்னாவை நாம் செயல்படுத்தினால் தினந்தோறும் என்றல்ல, தினந்தோறும் என்று கிடையாது. ரமணாவில் நம்மால் மகரிபிலிருந்து இஷா முடியாது. பள்ளியில் அழைச்சி காத்திருப்பவர்கள் கூடும், அவர்களால் முடியும், அவர்களால் ஐவேளையும் முடியும். ஆனால் நம்மால் நாமும் இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தினால் இறைத்து சொன்ன அந்த நற்செய்திக்கு நாமும் சொந்தக்களாக மாறுவோம். ஒன்று என்ன, அவர்களுக்காக சுவனத்தின் வாசல் எல்லாம் திறந்து வைக்கிறான், வானத்தின் வாசல் எல்லாம் திறந்து வைக்கிறான். அடுத்ததாக அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், யுபாஹி பிக்கும் மலாயிகா, மலக்குமார்கள் பெருமையாக பேசுகிறான். இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், மலக்குமார் வானவர்களே என்னுடைய அடியார்களை பாருங்கள், அது கலவு பரிலக்கன், அவர்கள் பரலை முடித்து விட்டார்கள், மகரிபை முடித்து விட்டார்கள், பரலான தொழில் முடித்து விட்டார்கள். முடித்து விட்டு இன்னொரு பரலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல இந்த நிதா பாங்கு அடைத்தின் போதும் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அதே போல இந்த தொழுகைக்காக வந்து ஆஜராகுவதும் பத்தில் எழுந்து நிற்கின்ற போதும்
வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதே போல இந்த இஹாமத்து சொல்லுகிற பொழுதும் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதுபோல திங்கள் என்றும் வியாழன் என்றும் வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அதுபோல இரவின் மூன்றாவது இரவில் சஹருடைய நேரத்திலும் வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அதுபோன்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒரு சாலிஹான அடியார் ரூஹ் அவருடைய ரூஹை வாங்குகிற பொழுதும் அந்த நேரத்தில் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதுபோல இன்னொரு முக்கியமான செய்தியும் உண்டு. லுஹருடைய முன்சுனத் இருக்கிறது அல்லவா, லுஹருடைய முன்சுனத் நான்கு ரக்காத்துகள், இந்த ஹபுல லுஹுர் என்று ஹதீஸ் வருகிறது. இந்த லுஹருடைய நான்கு ரக்காத்துகள் முன்சுனத் இருக்கிறது அல்லவா, இந்த முன்சுனத்தை நாம் பெரும்பாலும் இரண்டு இரண்டாக சொல்கிறோம். அதுதான் ஏற்றமானும் கூட பல அறிஞர்கள் அதைத்தான் ஆமோதிக்கிறார்கள். ஆனால் ஹதீஸிலே வருகிறது, ஹதீஸிலே வருகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி அர்பஅன் பஅதா அன் தஸூல ஷம்சு கப்ல அஸ்ஸுஹ்ரி வகால இன்னஹா ஸாஅத்துன் துஃப்தஹு ஃபிஹா அப்வாபு ஸமாயி வஉஹிப்பு அன் யஸ்அத லீ ஃபிஹா அமலுன் ஸாலிஹுன் என்று வருகிறது. அதுபோல நபியை தொட்டும் ஒரு செய்தி வருகிறது, அன்னஹு கான யுஸல்லி அர்பஅ ரகஆத்தின் பஅதா அஸ்ஸவால் லா யுஸல்லிமு இல்லா ஃபி ஆஹிரிஹின். இது தெளிவான ஹதீஸ். என்ன அப்படின்னு சொன்னால், லுஹருக்கு பர்லான லுஹருடைய தொழுகைக்கு முன்பாக சுன்னத்தான நான்கு ரக்காத்துகளை நாம் சொல்வது. நாம் பெரும்பாலும் இரண்டு இரண்டாக பிரித்து சொல்லுகிறோம், தவறில்லை. ஆனால் இந்த செய்தியில் வரக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் அமல் செய்யலாம், அமல் செய்யலாம். அப்படி செய்கிற போது என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹி பற்றி அவர்களது தொழுகையை வர்ணிக்கிறார்கள். இறை தூதர் லுஹருடைய பரலான தொழுகைக்கு முன்பாக நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள். அந்த நான்கு ரக்காத்துக்கு இடையில் அவர்கள் சலாத்தை கொண்டு இரண்டிராக பிரிக்க மாட்டார்கள், ஒரே சலாத்தை கூட முடிப்பார்கள். நான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் சுவனத்தின் வானத்தின் மாற்றங்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் நான் அதிகமாக விரும்புகிறேன், அந்த நேரத்தில் என்னுடைய நல்ல காரியம் அல்லாஹ்விடத்திலே ஏற வேண்டும், செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இன்னும் சில செய்திகளும் உண்டு. இவற்றையெல்லாம் நாம் இணையம் வைத்து வானத்தின் வாசல்களை திறப்பதற்கு அல்லாஹ் இடத்தில் நமக்கு ஒரு சாதியாக, ஒரு கருவியாக இந்த அமல்களை தந்திருக்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்திருக்கிறார்கள், நச்சீராக கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமல்களை நாம் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தரக்கூடியவானாக பார்க்கலாம். அல்லாஹ் மன்னன் ஐயா தபாரக ஜவாலன் கரீம் மலிக்கும் பர்வம் ரப்பல். الحمد لله والصلاة والسلام على رسول الله. قال نبينا صلى الله عليه وسلم رأى عيسى بن مريم رجلا يسرق فقال له أسرقت؟ قال كلا والله الذي لا إله إلا هو. فقال عيسى عليه السلام آمنت بالله وكذبت عني. இரண்டாவது குத்பாவில் இரண்டு செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேரத்தின் அருமை கருதி ஒரே விஷயத்தை நிறுத்திக் கொள்ளலாம், இருந்தாலும் இரண்டாவது செய்திக்கு போகலாம். இருந்தாலும் செய்தி செல்வதை பொறுத்து இந்த உரை அமையும். இந்த நான் இப்பொழுது வாசித்த அரபி வாசகத்தின் அர்த்தம் என்னவென்றால், இதை இறைத்துவது சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. சொல்லப்போனால் முஸ்லிம் புகாரி சஹீஹ் என்ற தர்க்கில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி தான், ஈசா அலைஹி ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். இது ஈசா நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி. இறைப்பு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதரை பார்க்கிறார், அவர் திருடுகிறார். அதாவது திருடுவதை போல, ஒரு மனிதர் திருடுவதை போல ஈசா நபி ஒரு இறை தூதர் ஒரு மனிதரை பார்க்கிறார். அந்த மனிதருடைய செயல் திருடுவதை போல இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் கையின் நம்புவானே கையின் கலவா மாட்டாங்க, அந்த மாதிரி அன்னாலே ஒரு இறை தூதர் பார்க்கிறாங்க, ஒரு மனிதர் திருடுகிறார். அப்போ உடனடியாக கேட்கிறாங்க, ஐசா அலைஹிஸ்ஸலாம், ஐசா அலைஹிஸ்ஸலாம், அஸ்ரக்த திருடினாயா? கண்ணுக்கு முன்னால் ஒரு நபி, ஒரு நபி மனிதரை பார்த்து திருடுகிறீர்களா? கல்லா, இல்லவே இல்லை.
சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரே ஒருவன் இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ் அவன் மீது சத்தியமாக நான் ஒருபோதும் செல்லவில்லை. அங்கு அத்தோடு அந்த சம்பவத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடித்துக் கொள்கிறார்கள். எதை சொல்லி தெரியுமா? இன்றைக்கு நாம் சொல்வதை போன்று வியாக்கியானங்களை கேட்கிறேன். தேவையில்லை என்று நினைக்கலாம், ஆனால் ஒரு சத்தியத்தின் சாட்சியை ஆயாக்கிறான் அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய அத்தாட்சி திரை என்பது ஒரு அடையாளம், ஒரு அத்தாட்சி. நம்முடைய வசனங்களை பொய் என்று சொல்கிறார்களே. இங்க பாருங்க, ஒரு நபி நபி நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். இன்றைக்கு கையில மொபைல் இருக்கவங்களாம் பெரிய முக்தி, பெண்களும் பெரிய முக்தி. இன்றைக்கு பிரச்சனை இருக்கான் பிரைசியத்தில், அது 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 வாத பிரதிவாதம் புரிய நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உண்டு. அல்லாஹ் மீதானையாக என்று அந்த அடியான் சொல்லுகிறார். அதற்கு பதில், ஒரு நபியுடைய பதில், ஒரு நபியுடைய பதில் என்ன சொன்னார்கள்? நான் இல்லா, நான் அல்லாஹ்வை நம்பி விட்டேன், நீ அல்லாஹ்வே சத்தியம் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ்வே நீ சத்தியம் என்று சொல்லிவிட்டாய், நான் என் கைகளை பொய்யாக்கி விட்டேன். இந்த அளவிற்கு நம்மை ஒருவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. எல்லோருடைய வாயிலும் இந்த திருநாட்கள் வந்துவிட்டால் ஒற்றுமை ஒற்றுமை சந்தோஷம் சந்தோஷம். இந்த திரை விஷயத்தில் மட்டும்தான் நம்மை ஒற்றுமை என்று சொல்ல முடிகிறது அல்லவா? காவலியின் மீது பழியை போட முடிகிறது அல்லவா? மாஷால்லா நல்ல கருத்து வரவேற்கிறோம், நல்ல கருத்து மாஷால்லா. அதைத்தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். என்ன செய்யணும்? ஒட்டுமொத்தமாக எல்லா பொறுப்புகளையும் காவலி எடுக்கப்படுத்தணும். ஒரு அரசியல் தலைவரின் ஏற்கனவே இங்கதான் ஏற்றுக்கொள்வோமா? அரசியல் திருப்பி வருகிறார், நீங்கள் தளபதியாயிருங்க என்று சொல்கிறார், நீங்கள் ஆட்சியாளராயிருங்க என்று சொல்கிறார். ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து இவருக்கு ஓட்டு கொடுங்க சொல்கிறது. நான் சாதல எந்த அரசு தயவு தப்பா நினைக்கலாம், இதுக்கு முரணமா முரணாக பல காரியங்களை சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வோமா? மட்டும் பள்ளியை போடுகிறோம். ஒரு சாட்சி சொல்லுகிறார், அவரே வீடியோ வெளியிட்டாரு, அவரை பற்றி புகழ் பாடுவதற்கு அல்ல, கருத்துகளை நமக்கு இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளவில்லையா? நாம் ஒரு கருத்தில் இருக்கிறோமா? அதை அதை கண்ணியமான முறையில் கடன் செல்ல வேண்டும். அவரவர் செய்கின்ற அமல் கடமையான தொழுகை ஜம் மக்களே வரல, தொழுகை ஜமாத்தாக தொழ வேண்டும். ஆண்களுக்கு கட்டாய கடமை ஜமாத்தாக தொழ வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும். அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், ஒற்றுமை காட்டுகிறோமா? தொழுகையில தொழுகையில ஒற்றுமை காட்டுகிறோமா? இதில் எதில் இணைய போகிறோம்? ஒவ்வொரு அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி கொடுப்பேன் என்று. இது கருத்து பரிமாற்றங்களுக்கு உரியது, வெறுப்புகள் ஏற்படலாம், சொல்லுகிற ஒரு சிலருக்கு சங்கடமாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு நாகரிக தன்மையோடு நம்முடைய பெருமை என்ன, நம்முடைய எண்ணம் என்ன, நினைவில் வைத்துக் கொண்டு வரம்பு மீறி விடாமல், யாரையும் வார்த்தைகளால் புண்படுத்தி விடாமல், கருத்துக்களை மதிப்போம், கருத்துக்களை மதிப்போம். அல்லாஹ் நமக்கு என்று ஒரு பெருமை கொடுத்திருக்கிறார், நாணத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் இன்றைக்கு யாரும் யாரு இருந்தாலும் போற தயார் கிடையாது. ஒருவேளை மகதி அழைக்கலாம் வந்தால் கூட அது தவறா நினைக்கணும், நினைக்க வேண்டாம். மகதி அழைக்கலாம், இந்த அழைக்கலாம் வந்தால் கூட இந்த சமூகத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே சொல்லும், நீங்க மகதிய என்ன ஆதாரம் என்று கேட்கும். நீங்க ஈசாவா என்ன ஆதாரம் என்று கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இன்றைக்கு தோன்றி பிளவுகளாக பிரிவுகளாக சத்தியத்தை சொன்னால் கூட, உண்மை சொன்னால் கூட, அல்லாஹ்வின் சாட்சி வைத்து சொன்னால் கூட, நீங்க நினைக்கலாம் நீங்க சர்வதேச பிரதமர், ஏன் உள்ளூர் பெரிய பேசுறீங்க? உண்மையில் நாம் மதிப்பளிக்கிறோம், ஆனால் யாரையும் அவதூறு கொடுக்காதீர்கள், இட்டு கட்டி பேசாதீர்கள். ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் எண்ணுகிறோம், அதை எல்லா விஷயத்திலும் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வர வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அமல்களை அங்கீகரித்துக் கொள்வானாக.
நம்முடைய எண்ணங்களை சீராக்குவானாக. நமக்கு மத்தியில் கஷ்டப்புணர்வையும் வேதனையும் எல்லாம் அல்லாஹ் பிரிப்பான. அதையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எண்ணங்களாலும் செயல்களாலும் ஒற்றுமைப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிழைகளை பொறுத்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்து நம் கருணை காட்டி அல்லாஹ் நம்மை நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களாக கைப்பற்றிக் கொள்வானாக. ஏதாவது கூடுதல் குறைவாக இருந்தால் தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் எண்ணத்திலே கேளுங்கள். இதற்கும் இந்த நிர்வாகத்திற்கு எந்த சம்மதமும் கிடையாது. இது நானாக பேசுகின்ற என்னுடைய ஒரு கருத்து தானே தவிர மனக்குமுறல் தானே தவிர மற்றபடி இவர்களுக்கும் நான் இதை பேச போகின்ற தெரியாது. சங்கடமாக இருந்தால் தயவு செய்வதற்கு நானே பொறுப்பாளி. அதற்காக வேண்டி அல்லாஹுடைய அல்லாஹுக்காக என்னை மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரனாக ஒரு குமுறலோடு கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ் ரொம்ப நிறைவு செய்வான். நானும் பொதுப்பொருளாக எதிர்பொறுப்பு மதுவோ உயர்த்து சொல்லப்படுகிறேன்.